कर रहे सर हेलो त्रिनेत्र सर यो लेर पे अनन கொஞ்சம் கூப்பிடுங்களே हेलो और கொஞ்சம் கூடுமா ஏ பாப்பா அந்த ஆரஞ்சு சட்டை போட்ட ஒரு கூடுமா காது கே சார் யாருக்கோ ஏ ஸ்கூட்டி நீ பங்கறலே ஐயோ ஹலோ திருநேத்ர ஹலோ யோ சார் சார் போ அதுக்கு போற யோ சார் சார் திருநேத்ர சார் சார் அந்த சிக்னல்ல உங்களை பார்த்தே சார் உங்களை கூப்பிட்டே இருந்தேன் அந்த புள்ள என்ன சொல்லி கூப்பிட்ட இன்னும் 6 மாசத்துல எஸ்ஐ ஆகப் போறவனே திருடன் திருடன்னு கூவி ரோட்ல வித்துக்கிட்டு இருக்கயா இல்ல சார் உன் பேர் என்ன சார் நான் அந்த புள்ளையார பத்தி கேக்கதா ஹலோ உன் பேர் என்னன்னு கேட்டேன்ல திவ்யா திவ்யா இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு தனியா பேசணும் சார் வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா थैंक यू இந்த தண்ணி குடி என்ன படிக்கிற BA ஹிஸ்டரி BA ஹிஸ்டரி என் பேர் சக்திவேல் அப்பா அம்மாவுக்கு இரண்டாவது பையன் BSc படிச்சிட்டு போலீஸ் ட்ரெய்னிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ट्रेनिंग मुड़ जाने, पोस्टिंग, पोस्टिंग करते हो एक वर्ष तले कल्याण, कल्याण मुड़ जो एक वर्ष तले उर पाये, आधे कपर रेंडु वर्षन गैप, उर पोन्ने, वोन को केदन है? इन्हें? मोदल्ला पाये अपर पोन्ने, ओके दन है? नाल के निके एग्जाम मेरे को ना कलम्बर पोस्टिंग कर चुका एक वर्ष तले कल्याण कल्याण मुड़े जो एक वर्ष तले उर पाये आध कपर रेंडु वर्षन क्या उर पोन्ने वोन को केदन है मदलल पाया अपरं पोन्ने, ओके दाने? यो, दिव्या, लेट अंगर परे। मदलल इन्ने एग्जाम डी? मदलल पाया, अपरं पोन्ने। हाँ, इन्हीं सोल रहे? मदल हिस्ट्री अपने हालाई नकल मर माँ पुलेर अप बस इन्ना वाला पाँ किलो पत्रों हाँ येंगे वंदिगे इधे ये एरिया यारा तो बात रे पोरंगे पोइंटिंग येंगे द हेलो ना पार्ट गवर्नमेंट ने निकट रखा ना उन्हें बावानु कुप्ता ना सुले सुले कुप्ता ना होड़ी यंग कटे वंदे दें नी अपने यदि कब दिगे ये हम दिगे ने कटा आदि ना हाँ यदि कागो वंदर का ये ने कंफ्यूज पने पाक दिगे निगे ने दा पाक वंदिगे तेरी इधर ला येरो वंडी ला कॉलेज ले ड्रॉप पन रहा बल्ला ड्रिंग ला இப்ப எதுக்கு பின்னாடி வரீங்க ப்ளீஸ் போங்க அது பிரச்சனை இல்ல அப்போ நீ வண்டில உட்கார மாட்டே சரி தக்காளி 1 கிலோ போடு ஐயோ போன் அடிக்காதீங்க எங்க அப்பா வழி நிக்கறாரு யாரு அந்த காய்கறிக்காரனா மாட்னே செத்த போய் நீ ஏறி உட்கார நான் பிரச்சனை பண்ண போறேன் உட்கார் சரி வர கடவுளே திருப்புங்க 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 ஏன் திருப்புணும் காலேஜ் இந்த பக்கம் தானே ஆரம்பிக்காத சரியா பாத்து போடு இதெல்லாம் படிக்க போடுங்களா இல்ல கொல்லடிக்க போடுங்களானே தெரியல எல்லாம் இவங்கள சொல்லி தப்பு இல்ல இதுங்கள பெத்தவங்கள சொல்லணும்
வீட்டுக்குள்ள சம கட்டையை வச்சுக்கிட்டு தெருவுல வந்து விறகு கட்டையெல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு. உருகுதே மருகுதே ஒரே பார்வை பகர்த்தியம் சார் செம பாட்டியா இருக்கு கரெக்ட் பண்றீங்களா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் செட் ஆக மாட்டேங்குதே எவ்வளவு நாளா அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து சார் அப்ப அது உங்க வைஃபா ஆமா அதுதான் கும்முனு என்னங்க இங்க வாங்க என்ன அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு வெட்டியா இருக்கேன்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் சரி சரி இது எவ்வளவுமா அப்படி போகுதா நம்மள ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது பயன்படுத்திக்கிறேன் இருப்பாங்க அதையெல்லாம் நீ கண்டுக்காத எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து போட்டுக்க என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு வேற எந்த கலர்லயா இருக்கும் தலைவரே எதுதா பேசுற பாத்தியா பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும் இப்ப இல்லீங்கயா வந்தவன வீட்டுக்கு அனுப்பிவிக்கிறேன் அது வா இதுக்கெல்லாம் பணம் ஐயோ அதெல்லாம் வேணாமா எனக்கு வேண்டாங்கறாங்க இனிமே எல்லாம் அப்படித்தான் வாங்க போலாம் உங்களுக்குள்ள இவ்வளவு வீரமா பாசத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டேன்னா நான் ஒரு எரிமலை இப்பதான் புரியுது ஏங்க கண் கலங்குறீங்க இல்ல நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டானுங்கிறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன் இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட என்ன விட்டு போயிட மாட்டியே என்னங்க நீங்க டைகரை டச் பண்ணாத முல்ல ஏங்க என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு திவ்யா வந்திருக்கா உள்ள கிச்சன்ல இருக்கா கொஞ்சம் வினோத் காபி தேங்க்ஸ் சரி பாட்டி நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா உங்களை பார்க்கணும் தோணுச்சு வந்துட்டேன் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல அமெரிக்கால மட்டும் நீங்க பிறந்திருந்தீங்க அடுத்த ஸ்பீல்பர்க் நீங்க தான் எவ்வளவு கியூட்டா கதை சொல்றீங்க
இப்படித்தாமா உன் தாத்தா கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல நான் இத வந்து கேக்குறேன் பாட்டி. ஹலோ, கொஞ்சம் தள்ளுங்க. சொல்லுங்க. அதுதான் என் வைஃப். வெயிட். அண்ணே, காஃபி. ரொம்ப தேங்க்ஸ் மா. எப்படி இருந்த நீங்க? இப்படி அழிச்சிட்டீங்களே. இன்னைக்கு நான் உள்ள பனியன் போடலமா? என்னாலே விடுறியா? அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவா? இது இது பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குல்ல, அதோட குடமா இது. சைடுல கிழிஞ்சிருக்குனாங்க. சரி குடுங்க, நானே தச்சு தரேன். ஒரு ஆன்மீக சேவையா இருக்கட்டும் அப்படியே. என்னங்க என் உள்பாவடைய தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் முடிங்கள. இது உன் உள்பாவடையா? பாருமா, சர்க்கஸ் டென்ட் கூட பெருசா இருக்குது. யார தேடிட்டு இருக்க? நான் யாரையும் தேடல. அப்போ நீ என்ன பார்க்க வரல? உங்களை எதுக்கு பார்க்க வரணும்? உங்களுக்கு என்ன பார்க்கணும் தோணுச்சா? எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நான் எவ்வளவு பதறி இருப்பேன். அண்ணி, ஒரு போன் பண்ணி சொல்லணும் கூட. வந்ததுல இருந்து அண்ணா எங்க எங்க தேடிட்டே இருந்தீங்கல்ல. அண்ணா வந்துருச்சு. ஓ, பார்த்தாச்சா? ஓகே ஓகே. அண்ணி, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா இங்க வந்துருவாருல்ல? வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டிக்கெட் கிடைக்காது போல இருக்கு. டிக்கெட் கிடைக்காதா? யார் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்ற? உங்க அப்பா போலீஸ்காரருங்கிற தெனா வீட்டுல பேசுறியா? அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்தாலே ஒருவே மதிக்க மாட்டான். இப்ப மப்டில வேற வந்திருக்காரு, எவன் மதிக்க போறான்? அப்பா எதுக்குங்க? நீங்களே போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. நானா? ஆமா, இப்பதான் நீங்க இந்த ஊர்ல எங்க போனாலும் மரியாதை இருக்கே. ஆமாமா, அதுக்கா இவ்வளவு சின்ன வேலையெல்லாம் செய்யணுமான்னு பார்த்தேன். அது நான் செக் புக் எடுத்து வந்தேன் அவசரத்துல. அப்பாட்ட கொஞ்சம் கேஸ் வாங்கிட்டு இருங்க. அப்பா அப்பா, ஒரு 500 கொடுங்க, உங்க மாப்பிள்ள கேக்குறாரு. இந்தாங்க புடிங்க, சீக்கிரம் போங்க. என்னது? அவருக்கே டிக்கெட் கொடுத்துறவா? சார் சார் சார், எந்த சக்திங்க? எந்த சக்தியா? நான் சொல்லி வரதனை அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புனானே, அந்த சக்தி? சார் சார் சார், சக்தி மச்சான்னு சொல்லக்கூடாதா சார்? ஏன் சார் இப்படி? உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும் சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு அவ்வளவையும் கொடு, மிச்சத்தை நான் தரேன். இதுக்கு ஏதாவது அமௌண்ட் தரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். இன்னைக்கு கலெக்ஷன் உங்க வீட்டுக்கு வரும், போய் படம் பாருங்க. வரட்டா? நீங்க வந்ததே பெரிய சந்தோஷம். உட்காரு, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. படம் போட்டு நம்ம வீட்டை பாத்தீங்கல்ல. அப்பப்பா அங்க உட்காருங்க. சரி சரி. என்ன எப்பவும் கிண்ணு இருக்கிற கண்ணத்துல அழகா உனக்கு ஒரு குழி விழுமே. என்ன இவ்வளவு பெரிய பள்ளம் ஆயிருச்சு? இது என் வாயிடா? பாட்டி பாட்டி, சாரி, எப்போ பாடி மாறுச்சு? என்ன பக்கம் வந்தீங்க? திவ்யா, நீ இந்த சீட்டுக்கு வரியா? எனக்கு மறைக்குது, இங்க வாய. அட்ஜஸ்ட் பண்ணி பாருமா. நீ ஹைட்டா தானே இருக்க, உனக்கு மறைக்காது, இங்க வாடி. என்னம்மா போடுற? சார் கொஞ்சம் டவுன் பண்றீங்களா? சக்தி சக்தி, இங்க வயசான மூட்டை பூச்சி தொல்லை தாங்க முடியல. நீ இங்க வரியா? நான் அங்க போய்க்கிறேன். சரி வாங்க. என்ன பண்ற? தூங்குறாங்க.
வரல மாட்ட போறேன். சான்ஸ் இல்ல. எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு ஃபுல் டைட். பிரியாணி போடுறீங்க, துண்டு போடாம வெறும் குஸ்காவா போடுறீங்க. இப்ப துண்டை தேடி நான் அடிக்கிறேன்டா. எங்க எங்க சட்டி எங்க இந்த இருக்கு. என்னடா இது, துண்டு இருக்குன்னு பார்த்தாக்க வெறும் எலும்பா இருக்குது. அது சரி, நம்ம மாமனார் தான் நல்லி எலும்பு கடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு, நாம உனக்கு கடிப்போம். என்ன இது, உள்ள எட்டி பார்த்தா உலகமே தெரியுதே. அட பவிகளா, திவ்யா அப்ப நாபிக் கமலத்துல இருந்து காத்த உறிஞ்சி உள்ள இருக்க இன்டீரியர் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டானே. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கானு. வந்ததுக்கு குஸ்காவது சாப்பிடுவோம். அடிவாரத்துல கிடக்குது இது. தண்ணி தண்ணி இது தண்ணி. இக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கணும். திவ்யா அப்பன் தண்ணியை கூட விட்டு வைக்கலையா? இங்க பாரு எவ்வளவு பெருசா படுத்திருக்கான். கக்கம், உங்க வீட்லயே எவ்வளவு சூப்பரா ஒரு ஏசி ரூம் பண்ணிருக்கேன் பாத்தியா, ஜில்லு ஜில்லு. ஏய், வீட்ல இடமா இல்ல, இப்ப எதுக்கு மொட்டை மாடி கூட்டிட்டு வந்திருக்க, அதுவும் டேங்க்க்கு? இடமா எங்க பார்த்தாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்து ஒரே க்ரௌட். என்ன சவுண்ட்? ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், தனியா கூட பேச முடியல. சரி, படம் பார்க்க போகும்போது கூட பைக்ல வரலன்னு பார்த்தா உங்க அப்பா ஹோட்டல்ல வந்துருமா அப்படிங்கிறார். நீ சரி பா சரி பா மாட்டியாடுற. ஆஹா, மொட்டை மாடியில கச்சேரியா? இரு எல்லார்ட்டையும் மாட்டி விடுறேன். ஐயோ, பைப்பு பேசுது, எல்லாரும் கேட்டு பைப்பு பேசுது, கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேசுதா? என்ன சத்தம் கேக்குறாங்க? என்ன பண்றாங்க? எங்க இங்க இருக்கா? ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. சூப்பர். ஸ்பீக்கர் ரெடி. ஐயோ கடவுளே, இருக்கு. உன்ன கட்டிக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட போறனோ தெரியல. ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல, இப்படி வளர்த்துக்க அப்பா சொல்றாங்க. எதுக்கு இப்ப எங்க அப்பா இருக்கற? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. அடிப்பாவே, அவருக்கு பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பு. அயன் பண்ண கதர் செட் மாதிரி எப்ப பார்த்தாலும் வெறுப்பா நிக்கிறாரு. ஒரு போட்டோ கத சிரிப்பார சிரிக்க மாட்டாரா? அவரை விடு, உங்க அம்மா இருக்காங்களே. கான்ஸ்டபிளுக்கு ஏத்த சரியான கேமி சுந்தரம்பன். நான் வந்துட்டேன்னா அக்கடான ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறாங்களா? அவங்களுக்கு வடிச்சு போட, நான் என்ன சுடிதார் போட்ட ஸ்டவ்வா? அப்புறம் உங்க பாட்டி அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு பிளாஸ்ட் பண்ண சொல்லி அப்படியே அந்த வாயில் போட்டு ஒட்டணும். கதை சொல்றேன் கதை சொல்றேன்னு சொல்லி கழுத்தறுக்குது. முல்லையா வெள்ள பூஸ்டிக்கான் வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கு. உன்ன பாத்துட்டேன், என் மனசுல இருக்கிறதா அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். அது சரி, என் மச்சான கூட உனக்கு பிடிக்கல. ஏன்பா, அவ உன்கிட்ட கேட்டாளா? ஓ, அதுவா? நான் வரும்போது ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ, ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. மறந்துட்டேனே அப்பா. ஐயோ, ஆ ஞாபகம் வந்துருச்சு. பொண்டாட்டியோட உள்பாவாடை. நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது? எங்க அப்பா ஒரு வேஸ்ட். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. பொண்ணு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும்னு அறிவு இருக்கா? மாப்பிள்ள மோட்டர் போட்டுருங்க, குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? ட்ரை பண்றேன். சரி,
நான் கல்ல ஊர் கிளம்புறேன். சும்மா அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். யாரு நான் அனாவசியமா பேசிட்டு இருக்கனா? என்ன குடும்பத்தையே சாக்கடையில் தள்ளிட்டு எப்படி வருதுன்னு பாரு. அங்க பாரு, ரெண்டும் வருது பாரு. சும்மா உங்களுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுது ஐயா. எல்லாத்தையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டோம்ல. எல்லாரும் பணம் கொடுத்துருவாங்க, ஒருத்த மட்டும் தர மாட்டேங்கிறா. ஒருத்தம் மட்டும் தர மாட்டேனாடா சொன்னா? ஆமாண்ணே. அனுப்பி காசு கேட்டா மாமூல் தரமாட்டேன்னு சொன்னியாமே. சொன்ன ஏன் உழைச்சு பழைக்க மாட்டியா? இப்படி நாலஞ்சு ரவுடிகளை வச்சுட்டு ரவுடிசம் பண்ற வெக்கமா இல்ல? ரவுடிகளை வச்சு பொழப்பு நடத்துறது அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? அதுல உள்ள கஷ்டம் உனக்கு தெரியுமா? முந்தி எல்லாம் மொட்டை அடிச்சாலே அவன் ரவுடிடா, ஆனா இப்ப எல்லாம் பங்கு விடுறானுங்க. இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட் தேங்காய் என்னன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த பொறுப்புக்கு ஜிமிக்கு கேக்குது. ரவுடிங்க நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பாங்க? அது மட்டுமா, முந்தி எல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லைனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றது விட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு கூடடா. நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான். சக்தியோட மச்சான் என்ன? இப்போ நீ பண தர போற இல்ல சத்திய கூப்பிட்டுமா? ஏய் இன்னும் நீ பண எடுக்க போறியா? சக்தி 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 இந்தாங்க அங்க அங்க டேய் நீங்கள்லாம் சக்தி சக்தின்னு ஏன்டா குரல் கொடுத்தீங்க? சக்தியே நேர்ல வராண்டா.